ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு லைனப்ல நம்ம எங்க இருந்து வந்து ஒரு வீடியோஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம தேனி கார் அக்சசரிஸ். நம்ம தேனி கார் அக்சசரிஸ் வந்து தேனியில இருக்கு. தேனியில இருந்து பெரியகுளம் போற ரோட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷோரூம் வந்து இருக்கு. ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்ல இருந்து இதுக்கு முன்னாடி வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். அண்ட் இன்னைக்கு லைன் அப்படியும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க இருந்தா வந்து வீடியோஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹியூண்டாயோட கரெக்டா ஸ்பேஸ் மாடல் வந்து டாப் மாடலா கன்வெர்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டொயோட்டாவோட பிராண்ட்ல இருந்து வந்து ஒரு ஹேட்ச் பேக் டொயோட்டா கிளான்ஸா ஒயிட் கலர். அண்ட் இந்த வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸ் மாடல். அண்ட் இந்த வண்டியை வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப் மாடலுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து என்னென்ன அக்சசரிஸ் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதான் வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஹாய் கைஸ், இப்போ நம்ம இங்க பாத்துட்டு இருக்கிறதா வந்து பாத்தீங்க அப்படின்னா டொயோட்டாவோட கிளான்ஸா பேஸ் மாடல். அண்ட் இந்த வண்டியோட ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வண்டியோட எக்ஸ்டீரியர்ஸ்ல வந்து என்னென்ன அப்கிரேட்ஸ் எல்லாமே பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு வந்து நம்ம அடுத்து வந்து வண்டியோட இன்டீரியர்ஸ்லயும் என்னென்ன அப்கிரேட்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்கிறத பாக்கலாம். வண்டியோட ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வண்டியோட ஹெட் லைட் வந்து இங்க வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஹெட் லைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் வந்து ஒரு எல்இடி ஹெட் லைட் வந்து ஃபுல்லா வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த எல்இடி ஹெட் லைட் வந்து ஒரு 110 volt உள்ள ஒரு எல்இடி ஹெட் லைட் வந்து இங்க வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வண்டியோட ஹாரன் வந்து நமக்கு இங்க வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. வண்டியோட ஹாரன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் வண்டியோட ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ரெண்டுமே வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வண்டியோட லெஃப்ட் சைடில் உள்ள ப்ரொஃபைல். வண்டியோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே கீழே டோர்ஸில் உள்ள சைட் பீடிங், இந்த பிளாக் கலரில் உள்ள இந்த சைட் பீடிங் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து அக்சசரிஸில் வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து க்ரோம் டோர் ஹேண்டில். அடுத்து வந்து லோவர் விண்டோ சில்வர் கார்னிஷ். இது வந்து வண்டிகளுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குற இந்த லோவர் விண்டோ சில்வர் கார்னிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஃபிட் பண்ணியிருக்கு. அண்ட் நார்மலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து நமக்கு இந்த ரெண்டு டோர்ஸில் உள்ள லைன் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே தேனி கார்லேருந்து வந்து இதுவுமே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு கிளான்ஸா காரில் வந்து பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஒரு சில்வர் லைன். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து ஒரு டோரில் வந்து ஒரு வைசர். அடுத்து வந்து நமக்கு இங்கே வந்து ஒரு சன் ஃபிலிம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வண்டியோட ரியரில் உள்ள வியூ. வண்டியோட ரியரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்டீல் பம்பர் வந்து நம்ம இங்கே வந்து போட்டிருக்கோம், கிளான்ஸாவோட ஸ்டீல் பம்பர். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரியரில் வந்து ஒரு அல்ட்ரா ஹச்டி கேமரா வந்து நம்ம அங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த கேமராவோட விஜுவல்ஸ் எல்லாமே வந்து உள்ள நம்ம டச் ஸ்க்ரீன்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே வர இந்த ஒரு சில்வர் லைன் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நமக்கு டாப் மாடலில் மட்டும்தான் வந்து இந்த சில்வர் லைன் வரும். இது வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம இங்கே வந்து கஸ்டமைஸ்டாகவே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நார்மலாக வந்து டாப் மாடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வந்து கேமரா வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நமக்கு இங்கே வந்து இந்த வண்டியோட ஓனர் வந்து வண்டியில் வந்து எதுவுமே ஒரு ஹோல் போட வேணாம் அப்படின்னு சொன்னதால வந்து நம்ம இங்கே வந்து ஒரு கேமரா வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வண்டியோட இங்கே பூட்டில் வந்து நமக்கு ஒரு சப் ஊஃபர் வந்து பிளேஸ் பண்ணி வச்சுருக்கோம். இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வண்டியோட எக்ஸ்டீரியர்ஸில் வந்து என்னென்ன அப்கிரேட்ஸ் எல்லாமே வந்து பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வந்து நம்ம வண்டியோட இன்டீரியர்ஸில் வந்து என்ன அப்கிரேட்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேசஞ்சர் சைடு உள்ள ஒரு டோர். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்பீக்கர் வந்து பிளேஸ் ஆகியிருக்கு. ஜேபிஎலோட ஸ்பீக்கர்ஸ் நேம் வந்து இங்கே போட்டிருக்கும் அதை பார்க்கலாம். 4 doors 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் 2 ட்விட்டர் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியில் சீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு ஆன்டிக் லெதர் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஆல்மோஸ்ட் 90% வந்து ஃபுல் வந்து லெதர் சீட்ஸ் தான். இது நார்மல் லெதர் சீட்டோட பட்ஜெட்டை விட வந்து இது பாதியிலேயே வந்து இந்த சீட்டை வந்து நமக்கு வந்து பட்ஜெட்டில் வந்து கிடைக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து வண்டியோட ஃபுல் ஃப்ளோருக்குமே வந்து எம்எல்எஃப் ஃப்ளோர் மேட் வந்து நம்ம இங்கே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து லைஃப் லாங் வந்து இந்த மேட் வந்து வரும். இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிரைவர் சைடு உள்ள டோர். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே வண்டியோட நமக்கு 4 doors வந்து 4 speakers வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து 2 doorsலையுமே வந்து 2 ட்விட்டர்ஸ் வந்து இங்கே இருக்குது. 4 doorsலையுமே 4 speakers அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து 2 ட்விட்டர்ஸ் வந்து நம்ம இங்கே வந்து பிளேஸ் பண்ணி அதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த
கம்பெனியில இருந்து வரும்போது ஒரு லெதர் சீட் வந்து எப்படி அதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் வந்து இருக்கு. நமக்கு எங்கேயுமே வந்து நமக்கு டேமேஜ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இங்க உள்ள இந்த இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வண்டியோட பேஸ் மாடல்ல வந்து நம்ம அந்த அதாவது இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டத்தோட இது வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து ஃபுல்லாகவே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தான் வந்து இங்கே வந்து நம்ம டச் ஸ்க்ரீன் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 9 inches உண்டான ஆண்ட்ராய்டு டச் ஸ்க்ரீன் இருக்குது. இதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டச் ஸ்க்ரீனை வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனாகவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைடில் வந்து நம்ம மேப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வீடியோ சாங்ஸ் எதுவும் ப்ளே பண்ணணும்னாலும் கூட நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். பார்க்கிங் கேமரா வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். நமக்கு வண்டியில் வந்து ஒரு ஹெச்டி கேமரா வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதால ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா நீங்கள் பார்க்கலாம். நல்லாவே வந்து நமக்கு சூப்பராக வந்து ஒரு பிக்சர் தெரியும். வித் வந்து நமக்கு கைட் லைன்ஸோட வந்து இந்த கேமரா வந்து நமக்கு இருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வண்டியோட ஸ்டியரிங்கில் உள்ள இந்த கவர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் மாடலில் வந்து நமக்கு ஸ்டியரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் எதுவுமே இல்லாமல் இப்படி தான் வந்து நமக்கு இருக்கும். ஆனால் இங்கே வந்து நமக்கு ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் ஸ்டியரிங் கண்ட்ரோல் வந்து நமக்கு இங்கே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டியரிங்க்கு உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த கண்ட்ரோல் சேஞ்ச் பண்ணுற இடத்துல தான் வந்து இந்த இது இருக்கும். இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே வந்து ஒரிஜினலாகவே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து நமக்கு வண்டியோட ஸ்டியரிங்க்கு உள்ளே வந்து இங்கே இருக்கும். வண்டியில் வந்து நம்ம வந்து இந்த ஹெட்லைட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஹெட்லைட்டோட வியூ வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பகல் நேரத்தில் தான் வந்து வீடியோவை எடுத்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறப்பே வந்து நீங்கள் அந்த வீடியோ ஹெட்லைட்டோட பவர் வந்து பார்க்கலாம். இங்கே வந்து நமக்கு ஒரு எக்ஸ்டர்னல் மைக் வந்து நம்மளே வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். டச் ஸ்க்ரீன் ஃபிட் பண்ணும்போது அதோட எக்ஸ்டர்னல் மைக் வந்து நம்ம இங்கே இது பண்ணியிருக்கோம். நம்ம வேணும் கால் எல்லாமே வந்து நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு இதிலே வந்து நம்ம வந்து பேசிக்கலாம்.